ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திங்கட்கிழமை 10/2/2020 தேவையான நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். மார்க்கெட் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், முக்கியமா மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இன்னைக்கு இருக்கு, இதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கு அப்படிங்கறத எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வாரத்திற்கான வெபினார் செவ்வாய்க்கிழமை ஆப்டர்நூன் 12:30 அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, இன்ட்ராடேல என்னென்ன ஸ்டாக்ஸ் நாம ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இந்த வீக் மார்க்கெட்ல கவனிக்கணும், என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இந்த வீக்குக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இதை பத்தி எல்லாம் தனித்தனி வீடியோஸா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற மேல இருக்கிற ஐ ஐகான் இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீக் வந்து மார்க்கெட் டெக்னிக்கெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா, ஒரு பியரிஷ் என்ஹல்பிங் பேட்டர்ன் வந்து பதிவு பண்ணியிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட கம்ப்ளீட்டா அதை என்ஹெல்ப் பண்ணிருக்கு, பியரிஷ் என்ஹெல்ப். டெக்னிக்கலா இது வந்து மார்க்கெட்டை டவுன் கொண்டு போகுது அப்படிங்கறத ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இன்ட்ராடேலையும் ஒரு கிரேப் ஸ்டோன் டோஜிக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில பதிவு பண்ணிருக்கு. ஸோ இது இந்த சிம்டம் வந்து மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம எம்ஏசிடிலையுமே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல அதிக லெவல் இருக்கு. ஸோ டெக்னிக்கலா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில நீங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதுல இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 12,000 பிரேக் பண்ண கூடாது. 12,000 பிரேக் பண்ணாம 12,160 தக்க வச்சுக்கினா பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் 12,160 பிரேக் பண்ணி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த 12,000 பிரேக் பண்ணுச்சுன்னா முக்கியமான சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்கிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட பிவோட் லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12,098 இந்த லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 12,063 முதல் சப்போர்ட், 12,028 செகண்ட் சப்போர்ட், முதல் ரெசிஸ்டன்ஸ் 12,440, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,189 இந்த லெவலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 31,201 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 31,085 முதல் சப்போர்ட், 30,969 செகண்ட் சப்போர்ட், 31,343 முதல் ரெசிஸ்டன்ஸ், 31,484 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த வீக் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா, சாரி, நாளைக்கு 10th கஜாரியா செராமிக்ஸ், பஞ்சாப் அண்ட் சின்பேங்க், இன்கர்சோல் ரேன், ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல், சிவம் ஆட்டோடெக், கோல்டன் டபாக்கோ, ஜெய்ஸ்ரீ டீ அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், டிஎஃப்எம் ஃபுட்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், பல்ராம்பூர் சீனி மில்ஸ், ஜேஎம்டி ஆட்டோ, மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ், சந்தார் டெக்னாலஜிஸ், கல்பத்ரு பவர், சுந்தரம் ஃபினான்ஸ், ஸ்ரீராமா மல்டிடெக், இந்த கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே February 10th வருது. ஸோ இந்த ரிசல்ட் பேஸ்ட் ட்ரேட் பண்றவங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவனிச்சு உங்க ட்ரேடிங்க ரிசல்ட் ட்ரேடிங் பண்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் 10th SRF-ஓட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு 7 ரூபாய், இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 10th ஜப்பான்ல கரண்ட் அக்கௌண்ட் ஃபார் டிசம்பரும் இன்ஃபிளேஷன் ஃபார் ஜன் இது வந்து சைனாலையும் நடக்குது. மற்றபடி லாங் பில்டப்ல ஐடியா, டிவிஸ் லெபார்டரிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எஃப், சிப்லா, பால்கிருஷ்ணன், நிப்டி ஐடி, யூபிஎல், டோரன் ஃபார்மா, எஸ்கார்ட் ஸ்டாக்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. லாங் அன்வைண்டிங்ல பேட்டா இண்டியா, ஹின் பெட்ரோ, சன் டிவி, ராங்கோ சிமெண்ட், எம்எஃப்எஸ்எல், டிவிஎஸ் மோட்டார், ஏசியன் பெயிண்ட், பெல்கர் பெயிண்ட், பாரதி ஏர்டெல், சன் ஃபார்மா, ஐஜிஎல், சோலா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் செயல் இந்த ஸ்டாக்ஸ் கவனிக்கலாம். அண்ட் ஷார்ட் பில்டப்ல எம்ஆர்எஃப், கார்ட்ரேட் சிபி, கோடாக் பேங்க், டிஎல்எஃப், பெட்ரோநெட், மதர்சன் சுமி, என்சிசி, சோழன் பவர்,
பிரிட்டானியா அண்ட் கான்கர் கவனிக்க வேண்டிய பங்கு. அண்ட் ஷார்ட் கவரிங்ல ஆர்பிஎல் பேங்க், எம்ஜிஎல், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், காடிலா ஹெல்த் கேர், எல்என்டி ஃபினான்சியல் ஹவுசிங், என்டிபிசி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, வேர்ல்டாஸ், ஈக்விட்டாஸ் பங்குகள் ஷார்ட் கவரிங்ல போக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் 10/2/2020 என்னென்ன ஸ்டாக்ஸோட Q3 லெவல்ஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் அந்த ஸ்டாக்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், முக்கியமா இன்ட்ராடேல இருக்கிற ஸ்டாக்ஸ்களோட லெவல், நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல், இந்த வீடியோ எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை அவசியமா போய் பாருங்க. அதுக்கான லிங்க் மேல ஐஐகான்ல ஷேர் பண்றேன். அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் ஐடி டிடிஇசட் தமிழ். மார்க்கெட் சம்பந்தமான நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ இன்ஸ்டன்டா நீங்க டெலிகிராம்ல ரிசீவ் பண்ண விரும்புனீங்கன்னா வித்தவுட் ஃபெயில் நம்ம சேனலோட டெலிகிராம்ல போய் ஜாயின் பண்ணி பாருங்க. அண்ட் நியூஸஸ், இன்னைக்கு நியூஸஸ் Q3 ரிசல்ட்ஸ் அதிகமா இருக்கு. முக்கியமா சிப்லா வந்து உமன்ஸ் ஹெல்த் போர்ட்போலியோவை டெவலப் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக 4 கீ பிராண்ட்ஸ் வான்பரியில இருந்து அக்யூவேஷன் பண்றது சிப்லாவுக்கு ஒரு நல்ல நியூஸா பார்க்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது ஓம் மெட்டல்ஸ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுக்கு 263 கோடிக்கான ஆர்டர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ்ல இருந்து ரிசீவ் பண்ணிருக்கிறது இந்த பங்குக்கு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ஜே அண்ட் கே பேங்க் போர்ட் வந்து 500 crore வந்து ரைஸ் பண்றாங்க. இது வந்து ஜே அண்ட் கே பேங்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்குக்கு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்டாக்கை கவனிக்கலாம். எஸ் பேங்க், எஸ் பேங்க பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு 10,000 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலியமாகவும் கன்வெர்டபிள் செக்யூரிட்டிஸ் மூலியமாகவும் ரைஸ் பண்றதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து NOD கிடைச்சிருக்கிறது எஸ் பேங்க்கு ஒரு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் என்டிபிசியோட Q3 ரிசல்ட், நெட் ப்ராஃபிட் 25.6% வந்து அதிகரிச்சிருக்கு. 2385 crore இருந்து 2995 crore. ஸோ இது வந்து என்டிபிசிக்கு கவனிக்க வேண்டிய நியூஸ், இதை கவனிக்கலாம். யூபிஎலோட நெட் ப்ராஃபிட் 701 crore இருந்திருக்கு, ரெவன்யூ 8,892 crore இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கு ரிசல்ட். ACC நெட் ப்ராஃபிட் 269 crore ஆக இருந்திருக்கு. அண்ட் ஓப்ராய் ரியாலிட்டியோட நெட் ப்ராஃபிட் 7.5% அதிகரிச்சிருக்கு. அண்ட் அடுத்தது அசோகா பில்கான், இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் 25 crore அதிகரிச்சிருக்கு. 17 crore லாஸ்ல இருந்து ரெக்கவரி ஆயிருக்கிறது சாதகமா பார்க்கப்படுது. வேர்ல்போர்டோட Q3 ரிசல்ட் 23% அதிகரிச்சு 62 crore இருந்து 76 crore இருக்கிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. டாடா ஸ்டீலோட Q3 லாஸ் 1,228 crore இருக்கு. 1,753 crore இருந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கிறது நெகட்டிவா பார்க்கப்படுது. ரெவென்யூவும் டிப் ஆயிருக்கு. பிரிட்டானியாவோட Q3 23% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல விஷயமா பார்க்கப்படுது, கவனிக்கலாம். KEC இன்டர்நேஷனலோட Q3 ப்ராஃபிட் 30% அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸோட Q3 39% அதிகரிச்சிருக்கு. 81 crore 114 crore அதிகரிச்சிருக்கிறது காட்ஃப்ரே பிலிப்ஸுக்கு கவனிக்க வேண்டிய நியூஸ். அண்ட் கேஸ் செக்டர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அண்ட் மகாநகர் கேஸோட ரிசல்ட்டு 31% டவுன்னு சொல்லியிருக்காங்க, 270 crore. ஸோ இந்த ஸ்டாக்ஸை கவனிங்க. அடுத்த முக்கியமான நியூஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், கிறிசில் வந்து லாங் டேர்ம் ரேட்டிங்கை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க WA ஸ்டேபிள்னு. இது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸ். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ஒரு லைசன்ஸ் அண்ட் ஆப்ஷன் அக்ரிமெண்ட் வந்து ஒரிஜினி டிஸ்கவரி டெக்னாலஜிஸோட பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட், அது வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. மாருதி சுசுகியோட ஜனவரி 2020 ப்ரொடெக்ஷன் 179,103 இருக்கு. ஆனா ஜனவரி 2019 இயரை கம்பேர் பண்ணும்போது சரிவடைஞ்சிருக்கிறது நெகட்டிவா பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்ல நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸஸ் இதெல்லாம் தான். இதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது FII அண்ட் DIAயோட ட்ரேடிங் அண்ட் ட்ரெண்டிங், மார்க்கெட்ல வந்து ட்ரெண்டிங் நியூஸஸ், என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு வந்து நம்ம நியூஸஸ் அண்ட் கார்பரேட் ஆக்ஷன் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். பட் ட்ரெண்டிங்லையும் அட்டென்ஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். FII 7ஆம் தேதியோட எண்டில் 161 crore கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணியிருக்காங்க, 178 crore செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூமக்ல அட்டென்ஷன்ல இருக்கிற முக்கியமான ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரிலையன்ஸ் பவர்
செயில் டாக்டர் ரெட்டி டிஎல்எஃப் எல்என்டி இந்த ஸ்டாக்ஸ் பூமத்துல அட்டென்ஷன்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது எஸ்ஆர்எஃப்ஓட டிவிடெண்ட் கிடைக்குது அவ்வளவுதான், ஓகேங்களா. அண்ட் மணி கண்ட்ரோல்ல அட்டென்ஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எல்என்டி, ஏசியன் பெயிண்ட், எம்என்எம், சன் ஃபார்மா, மாருதி அண்ட் சிஎன்எக்ஸ் நிஃப்டியில டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், எல்என்டி, ஏசியன் பெயிண்ட், மகேந்திரா, விப்ரோலாம் இருக்கு. பட் டாக்டர் ரெட்டி எல்லாமே கொஞ்சம் குறைந்த அளவில் தான் இருக்கு. பட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது இன்னைக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக் எஸ் பேங்க். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிற இந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ஐ ஹோப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார ட்ரேடிங், இந்த நாள் ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.